தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த முப்பத்தி மூன்று மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்வித்ததாக வட தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது ஷாலிஹின் எதிர்வு கூறியுள்ளார் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தாளமுக்கப் பிரதேசம் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது இது மேலும் தீவிரமடைந்து அடுத்து வரும் முப்பத்தி ஆறு மணித்தியாலங்களில் தாளமுக்கமாக வலுவடைந்து இலங்கையின் வடகரையை அண்மித்ததாக மேற்கு வடமேற்கு திசையினூடாக நகர்ந்து தமிழ்நாட்டின் வடகரையை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மேல் മഹാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിൽ നൂറ്റി ഐമ്പത് മില്ലിമീറ്റർ കൂടിയ മിക പലത്ത മഴ പതിവായിലാം മത്തി സബ്ര സമൂഹ മാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் நூறு மில்லி மீட்டர்லும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டிற்கு மேலாக மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் பலத்த காற்று வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராஞ்சியங்களை பொறுத்தவரையில் வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு கடல் பிராஞ்சியத்திலும் அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடல் பிராஞ்சியங்களிலும் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் விடியுடன் கூடிய பலத்த மழையும் பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு கடல் பிராந்தியத்துக்கும் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கும் மறு அறிவித்தல் கிடைக்கும் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அறிவுறுத்தப்படுகின்றனர் ஏற்கனவே கடலுக்கு சென்றவர்கள் பாதுகாப்பான இடங்களை நாடும்படியும் அல்லது கரைக்கு மீள திரும்பும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் வளிமண்டலவியல் திரைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற எதிர்கால வானிலை எதிர்ப்பு கூறல்களை மீனவர்களும் கவனத்தில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவிற்கு பின்னர் அடைமழை பெய்யாத நிலையில் வெள்ள நீர் வடிந்து வருகின்றது அத்துடன் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இளவாலை வடமேற்கு ஜே இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிராம சேவகர் பிரிவில் சீரற்ற காலநிலையால் இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி ஆறு நபர்கள் இரண்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதிக்கு யாழ் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் உதவி பணிப்பாளர் என் சூரியராஜா நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் அத்தோடு ராணுவத்தினரும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் மக்களை சென்று பார்வையிட்டுள்ளதுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகின்றனர் மன்னார் மாவட்டத்தில் மூவாயிரத்து ஐநூற்று ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த பன்னிராயிரத்து முன்னூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமித்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான பெரும்போக பயிற்செய்கையில் சுமார் ஐயாயிரத்து எழுநூறு ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட கமநல திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் ஏ மெரின்குமார் தெரிவித்தார் ஐயாயிரத்து எழுநூறு ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளன வடமாகாணத்தின் இரண்டாவது மிகப்பெரிய குளமான முருங்கன் கட்டுக்கரை குளத்தில் பதினொன்று தசம் ஐந்து அடி நீர் காணப்படுவதோடு தற்போது நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகின்றது கட்டுக்கரை குளத்தின் மேலதிக நீர் வெளியேறும் பகுதி ஊடாக நான்கு இஞ்ச அளவில் நீர் வெளியேறுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் அத்துடன் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் நிற்கதிக்குள்ளான இருநூற்று எண்பத்தி எட்டு பேரை ஸ்ரீலங்கா கடற்படையினர் மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளனர் வடக்கு கிழக்கு வளமத்திய மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக அறுபது மீட்பு பணியாளர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை அறிவித்துள்ளது இதேவேளை நீர்கொழும்பில் உள்ள பல வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ள நிலையில் எண்ணூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அத்துடன் சீரற்ற வானிலையால் நாடளாவிய ரீதியில் பதினெட்டு வீடுகள் முற்றாகவும் தொள்ளாயிரத்து அறுபது வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது சீரற்ற வானிலையால் மதுளை கொழும்பு கேகாலை ரத்தினபுரி கழுத்துறை மாத்தலை கண்டி நுரலியா குருணாகை மற்றும் காலி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது கேகாலை கண்டி மற்றும் குருணாகல் மாவட்டத்தில் உள்ள பல பிராந்திய பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர் மழையால் ஆறுகளின் நீர்மட்டங்கள் அதிகரித்துள்ளன இதேவேளை இயற்கை அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்றைய தினம் நாடாளுமன்றில் தெரிவித்தார்